ஜோதிட ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நட்சத்திர தோஷங்களை பற்றி தான் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்க போவது கிருத்திகை நட்சத்திரம் வாங்கியிருக்கக்கூடிய தோஷம். கிருத்திகை என்பது மேஷராசியிலும் வரும், அதே போல் ரிஷபராசியிலும் வரும். கிருத்திகை அது வந்து சூரியனின் நட்சத்திரம், ஆனால் வாங்கியிருக்கக்கூடிய தோஷம் செவ்வாயின் சாபம், செவ்வாயின் தோஷம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், லக்னம் கிருத்திகை நட்சத்திரத்தில் இருப்பவர்கள், லக்னாதிபதி கிருத்திகை நட்சத்திரத்தில் இருப்பவர்கள், இவங்களுக்கு கைகால்களில் அடிபட்டிருக்கும் அல்லது உடல் உறுப்புகளில் ஏதேனும் ஒரு பகுதியில் நட்டு போல்ட்டு இந்த மாதிரி பிளேட் ஏதாவது வச்சுருப்பாங்க. சர்ஜரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது இவர்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நடந்திருக்கும். உடம்பில் ஏதாவது ஒரு இடத்தில் கத்தி வைத்திருக்கக்கூடிய வாய்ப்பு அல்லது போன் ஃப்ராக்சர், ஜவ்வு கிழிஞ்சு போகிறது, அதாவது ஏதாவது ஒரு உடல் பாகத்தில் அடிபட்டு அந்த இடத்தில் ஒரு சுளுக்கு ஏற்பட்டதோ அல்லது எலும்பு முறிவு, ஸ்கின் லைன், அந்த ஹேர்லைன் கிராக், அந்த கிராக் எல்லாமே ஏதாவது ஒன்று ஏற்பட்டிருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா இது வந்து உடைப்பட்ட நட்சத்திரமாகவும் இருப்பதால் ரெண்டு இடத்துல வருது இல்லைங்களா, மேஷத்துலேயும் வருது ரிஷபத்துலேயும் வருது. அடுத்தபடியாக இவங்க பிறந்திருக்கும் போது அல்லது பிறந்த சில நாட்களில் இவர்களுடைய தாய் தந்தையர் கொஞ்ச காலம் பிரிந்து வாழ்ந்திருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம் ஏற்பட்டிருக்கும். அது மட்டுமல்லாது இவர்களே கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, மனைவியையோ கணவனையோ பிரிந்திருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம் ஏற்பட்டிருக்கும். இன்னொரு விஷயம், இவங்க வந்து ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட இதில் வந்து நிறைய பணத்தை போட்டாங்கன்னா அது லாஸ் ஆகும். இவங்க வந்து புரோக்கரேஜ் மாதிரியான விஷயம் பண்ணலாம், ஆனால் இவங்களே ஏதாவது ஒரு இடத்த வாங்கி அதை வீடு கட்டி விற்கலான்னு பார்த்தா அது கிடப்பில் போட்ட கதையாக ஆயிரும். அதில் நிறைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. இன்னொன்று, இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், லக்னம் லக்னாதிபதி இந்த நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு செவ்வாயின் சாபம் என்பதால் வாஸ்து தோஷம் உள்ள வீட்டில் அல்லது வாஸ்து தோஷம் உள்ள இடம்தான் இவர்கள் வாங்குவார்கள். அதை இவர்களால் அவ்வளவு எளிதில் நிவர்த்தி செய்ய முடியாது. தெரியாமலே வந்து அந்த மாதிரி தோஷம் உள்ள இடத்துல தான் இவங்க போய் குடியே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்த இவங்க வாங்கி அதை விற்க முடியாத சூழ்நிலையில் ரொம்ப தர ரேட்டுன்னு சொல்ல மாதிரியான குறைஞ்ச விலைக்கு விற்கிற மாதிரியான நிலை தான் வரும், இல்லைன்னா விற்கவே முடியாது. இவர்களுக்கு அந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலை அல்லது ஒரு கல்யாணத்துக்கு விற்க வேண்டிய சூழ்நிலை அப்படின்னு வரும்போது விற்க முடியாது. 10 லட்சத்துக்கு வாங்கினாங்கன்னா அதை 20 லட்சத்துக்கு விற்க முடியாது, 8 லட்சத்துக்கு தான் விற்கிற மாதிரியான சூழ்நிலை ஏற்படும். இல்லைனா யாரும் வந்து வாங்க மாட்டாங்க, அது அப்படியே கிடப்பில் போட்டாப்புல இருக்கும். அங்கே ஒரு வீடு கட்டவோ அல்லது வேறு ஏதேனும் ஒரு விஷயம் செய்வதற்கோ வாய்ப்பு இல்லாமல் போய்விடும். அடுத்தபடியாக ஹார்ட்வேர்ஸ், எலக்ட்ரிக்கல்ஸ், அப்புறம் மிஷினரிஸ், இது சம்பந்தப்பட்ட துறைகளில் இவர்கள் சார்ந்த நபர்கள் யாராவது இருப்பாங்க. அந்த லேத்து பற்ற, அது மட்டும் இல்லாமல் ட்ரில்லிங் மிஷின்ஸ், ஹை மிஷினரிஸ் ஐட்டம்ஸ், இது சம்பந்தப்பட்ட விஷயங்களை செய்யக்கூடிய நபர்கள் அதிகமாக இருப்பார்கள். இன்னொன்று, கோபம் நிறையா வரும், அந்த கோபத்தை இவர்கள் கண்ட்ரோல் செய்து கொள்ள வேண்டும். இன்னொரு விஷயம், இவர்களுக்கு செவ்வாயின் சாபம் பெற்ற நட்சத்திரங்களை திருமணம் செய்து வைத்து விடக்கூடாது. அதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா ஒரு ரெண்டுமே செவ்வாய் தோஷமாக இருந்தது அப்படின்னா அது ரொம்ப சிக்கலை தரக்கூடியது. இந்த நட்சத்திர தோஷங்களில் சில நட்சத்திரங்கள் நம்ம வரிசையாக பார்ப்போம். அதில் வந்து எது எது செவ்வாயின் சாபம் பெற்ற நட்சத்திரங்கிறத அந்தந்த நட்சத்திர ரீதிகளாக பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். தொடர்ந்து இந்த எல்லா வீடியோஸையும் பாருங்கள், அது உங்களுக்கு வந்து ஒரு டேட்டா மாதிரி இருக்கும். நாளை பின்ன உங்களுக்கு ஏதாவது திருமண பொருத்தம் பார்க்குறதாக இருந்தாலும் சரி அல்லது எந்த விஷயமாக இருந்தாலும் இது ஒரு நல்ல ஒரு முக்கியமான வீடியோஸ். இது எல்லாமே நீங்கள் வந்து வாழ்நாள் முழுவதும் சேவ் பண்ணி வச்சு நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். எந்த கிரகம் இந்த நட்சத்திரத்தில் இருந்தாலுமே அது உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். அது மட்டுமல்லாமல் உங்களுடைய தொழில் சார்ந்த 10ஆம் அதிபதி அல்லது 10ஆம் இடமே இந்த நட்சத்திர இதில் இருந்தது அப்படின்னா அது சம்பந்தப்பட்ட சிக்கல்கள் நமக்கு எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கும். அதை எப்படி நிவர்த்தி செய்வது அப்படின்னு பார்த்துக்கணும். முருகனை கும்பிட வேண்டும்,
முருகனுக்கு கிருத்திகை நட்சத்திர நாளில் விரதம் இருக்கலாம். அதே போல செவ்வாய்க்கிழமை நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. செவ்வாய்க்கிழமை கண்டிப்பாக முருகன் கோயிலுக்கு செல்ல வேண்டும். முருகனின் பெயரை வைத்து கொண்டால் மிகவும் நல்லது. இன்னொரு விஷயம், இவங்க வந்து எப்பொழுதுமே பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது இடம் சார்ந்த விஷயங்களைத்தான் அதிகமாக இவர்கள் செய்வார்கள். பெஸ்ட்டு வந்து ஒரு கன்சல்டன்சி மாதிரி வச்சுக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது. அதை விட்டுவிட்டு ஒரு 10 ஏக்கரோ இல்லை ஏதாவது ஒரு 100 பிளாட்டை வாங்கி போட்டு விற்கணும்னு நினச்சாங்கன்னா அது அவ்வளோ சீக்கிரத்தில் முடியாது. இல்லை வீடு கட்டி கொடுக்கணும்னு நினச்சாலும் முடியாது. ஆனால் இவங்க அதைத்தான் போய் பண்ணுவாங்க. ரியல் எஸ்டேட்டில் போவாங்க, அதில் பணம் சார்ந்த விஷயங்கள் அனைத்துமே இழக்கக்கூடிய சூழ்நிலை இவர்களுக்கு வரும். அதே போல் போலீஸ்காரர்களிடம் எந்த பிரச்சனையும் வைத்து கொள்ளக்கூடாது. போலீஸ்காரர்களை இட்டு தொல்லை ஏற்படும். போலீஸு, செக்யூரிட்டி, இராணுவம், இல்லை கூர்கா, வாட்ச்மேன் இந்த மாதிரியான நபர்களால் இவர்களுக்கு தொல்லை ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு. அவர்களை மரியாதை இல்லாமல் எடுத்தெறிந்து பேசிவிடக்கூடாது. அப்படி யாரையாவது ஒருத்தரை இவங்க பேசிட்டாங்கனாலும் அது மிகப்பெரிய சிக்கலை இவர்களுக்கு தரக்கூடியதாக இருக்கும். அவர்களுக்கு இவர்களால் என்ற உதவியே செய்யலாம். ஒரு டிராபிக் போலீஸ் இருக்காரு, வெயிலில் இருக்காருன்னா அவருக்கு ஒரு கொடையை கொண்டு போய் இவங்க கொடுத்தாங்கனாலே போதும். அல்லது மழை வெஞ்சிட்டு இருக்குது, ஒரு ரெயின்கோட்டை கொண்டு போய் கொடுங்க. போலீஸ்காரனுக்கு நான் செய்கிறதா அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. உங்களுக்கு போலீஸ்க்கு செய்ய பிடிக்கல அப்படின்னா ஒரு ஏடிஎம் செக்யூரிட்டி அல்லது ஒரு பெரிய பெரிய பில்டிங்லாம் இருக்கும், ஒரு ஃப்ளாட்ஸ் 100 ஃப்ளாட் கொண்ட வீடுகள்லாம் இருக்கும், அதில் வந்து கஷ்டப்பட்டுருக்கிற செக்யூரிட்டி ஜாப்லாம் வந்து ரொம்ப கஷ்டமான ஜாப். உண்மையிலேயே ஒரு 8 மணி நேரம் 12 மணி நேரம்லாம் அவங்க வேலை செய்யக்கூடியவர்கள். ரொம்ப வயசானவங்க தான் அதுலேயும் இருப்பாங்க. யாருமே வந்து இளமையாக இருக்கவங்க போய் செக்யூரிட்டியில் இருக்க மாட்டாங்க. ஏதாவது வந்து ரொம்ப வயசான ஆட்கள் தான் இருப்பாங்க. அவங்களுக்கு பெருசாலாம் ஒன்றும் சம்பளம் கொடுத்துட மாட்டாங்க. நீங்கள் உங்களால் இயன்ற உதவி ஏதாவது செய்யலாம். உங்கள் வீட்டில் சமைச்சிங்கன்னா நல்ல சாப்பாடு போடுறன்னைக்கு அவங்களுக்கு கொண்டு போய் கொடுங்க. கறி மீன் செஞ்சாலும் சரி, எதுனாலும் சரி, ஒரு தீபாவளி பலகாரமாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு கொண்டு போய் கொடுங்க. டீ சாப்பிடுங்கயான்னு சொல்லுங்கள். உங்களுக்கு ஒரு சகோதரரை போல் அவர்களை ட்ரீட் பண்ணுங்கள். வாடா போடா, இல்லை வாயா போயா, இப்படிலாம் வந்து பேசி விடாதீர்கள். ஏன்னா மரியாதை இல்லாமல் பேசுவதற்கான அதிகமான விஷயங்களை இவர்கள் செய்வார்கள். இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், லக்னம் லக்னாதிபதி, கிருத்திகை நட்சத்திரத்தில் இருப்பவர்கள் இதை வந்து செய்யக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அதனால் பிரச்சனைகளை சந்திப்பார்கள். இடம் வாங்கும்போதெல்லாம் யாராவது ஒரு வாஸ்து நிபுணரை கன்சல்ட் பண்ணி வாங்குங்க. அதே மாதிரி புதுசாக வீடு குடி போவதாக இருந்தாலும் அல்லது நீங்கள் வாடகைக்கு குடி போகிறதாக இருந்தாலும் ஒரு புதிய ஆஃபீஸ் அலுவலகம் நீங்கள் வந்து சொந்தமாக வாங்கினாலும் சரி அல்லது வாடகைக்கு போனாலும் சரி அதை கன்சல்ட் பண்ணி வாஸ்து தோஷம் இருக்கா, அதை நிவர்த்தி செய்கிறதுக்கான வழிவகைகள் இருக்கான்னு பார்த்து நீங்கள் அதை வந்து பண்ணிக்கணும். பொதுவாகவே நீங்கள் போகிறதே போகிற இடமே வாஸ்து தோஷம் உள்ள இடமா தான் இருக்கும். ஆனாலும் வந்து வேறு வழி இல்லை, சின்ன சின்ன பிரச்சனைகளாக இருந்தால் நம்ம சமாளிச்சுக்கலாம். அங்கே போயிட்டு நம்ம தொழில் பண்ண போகிற இடத்துல ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதனாலேயே நமக்கு கோளாறாகி போயிடும். ஆகையால் அதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அறுபடை வீடு முருகன் கோயிலுக்கும் செல்வது நல்லது. முருகனை வந்து இஷ்ட தெய்வமாக வணங்கி கொள்வது உங்களுக்கு மிகவும் சாலச் சிறந்தது. அதே போல் சூரியனார் கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க, சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. இவர்களுக்கு யாராலெல்லாம் பிரச்சனை வரும் அப்படின்னா மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றும் மேசராசி, விருச்சிக ராசி, மகரத்தில் உச்சமாக இருக்கக்கூடிய செவ்வாய், இவர்களால் இவர்களுக்கு பிரச்சனை அடிக்கடி ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகம் உள்ளது. என இவர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் முருகன் பெயர் கொண்டவர்களுக்கு அவர்கள் மூலமாகவும் இவர்களுக்கு பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகம் உள்ளது. அந்த நபர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும். செவ்வாய் ஆதிக்கம் உள்ளவர்களால் இவர்களுக்கு எப்பொழுதுமே பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகம் உள்ளது. எனவே இவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். அதற்கு தான் கந்தசஷ்டி கவசம் படிக்கணும், கந்தகுரு கவசம் படிக்கணும், சண்முக கவசம் படிக்கணும். செவ்வாய்க்கிழமையானா விரதம் இருக்கணும். செவ்வாய்க்கிழமை வந்து எந்த காரணத்தை கொண்டும் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. இதையெல்லாம் இவர்கள் வாழ்க்கையில் முறையாக பயன்படுத்தினால் இதில் 5-2 பிரச்சனையை இவர்களே சமாளித்து விடலாம். மீதி வர பிரச்சனைகளையும் இந்த சோசியல் ஆக்டிவிட்டீஸான
செக்யூரிட்டி, ஏடிஎம் செக்யூரிட்டி, வாட்ச்மேன், கூர்கா மற்றும் இராணுவத்தில் பணிபுரியவர்கள், ரிட்டையர்ட் இராணுவ மேஜர்கள், அவர்களுக்கு போய் ஏதாவது இவர்களால் இயன்ற உதவி, அது மட்டும் இல்லாமல் நாட்டிற்காக தேசிய நலனுக்காக பாடுபடக்கூடிய இராணுவ நிதி அப்படின்னு ஒன்று வச்சுருப்பாங்க, ஒரு ட்ரஸ்ட் வச்சுருப்பாங்க, அதுக்கு இவங்க பணம் செலுத்தலாம், செஞ்சிலுவை சங்கத்துக்கு பணம் செலுத்தலாம், கொடி நாளுக்கு இவர்கள் பணம் செலுத்தலாம், இதெல்லாம் பண்ணால் ரொம்ப நல்லது. முடிஞ்ச அளவுக்கு வந்து முருகனை வழிபட்டாலே இவர்களுக்கு நல்ல பரிகாரமாகும். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். பிரேம்சந்த், நம்பிராஜா.